ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் நியூமராலஜி சதீஷ் ராவ் பேசுகிறேன். வியாபாரிகளுக்கு, தொழில் ஸ்தாபனத்தை நிறுவி தொழில் செய்து வருபவர்களுக்கும் இந்த ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பிரத்யேகமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் தேதியின் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்ல போகிறேன். இருந்தாலும் அந்தந்த தேதிகளை சொல்லும்போது அதற்குரிய ராசிக்கட்ட அம்சங்களையும் சொல்கிறேன். அந்த ராசிக்குரியவர்களும் பார்த்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சக்தியோடு தான் ஆரம்பிக்குது. 1/4/2021 இதனுடைய டோட்டலே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 தான் வருது. சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் தூங்குது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளும் நடக்கும், அதே சமயத்தில் எதிர்பாராத சில தீமைகளும் நடக்கும். இது எல்லாருக்கும் மாறுபடும். இப்போ நம்ம தேதிகளுக்குள்ளார போயிடுவோம். 1/10/19/28 இந்த தேதிகளில் பிறந்த சூரிய ஆதிக்கம் கொண்ட வியாபாரிகளுக்கும் தொழில் ஸ்தாபன அதிபர்களுக்கும் அதே போல சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஏப்ரல் 2021 உங்களுக்கு லாபங்கள் அதிகமானதாகவும் உங்களுக்குரிய குறைகள் அல்லது நெகட்டிவான விஷயங்கள் குறைவானதாகவும் நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன கவனம் வச்சுக்கணும்னா உங்களுடைய முதலீடுகளை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து கெட்டது வந்து முழுமையாக இல்லைன்னு நான் சொல்லல, அதுவும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா திடீர்னு லாக்டவுன் உழுவுது, திடீர்னு உங்களுக்கான பொருளாதாரத்துக்கு ஏற்ற வருவாய் வராமல் போயிடும், முதலீடுக்கு ஏற்ற வருவாய் வராமல் போயிடும். நீங்கள் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், அல்லது நீங்கள் இந்த டயத்தில் வரக்கூடிய ஒரு ஆர்டரை வந்து அதை ஹானர் பண்ணுறதுக்காக பெரிய அளவுக்கு பொருட்களை வாங்கி குவிச்சு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் கேட்டு வைங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளுக்கும் வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் பெரிதாக மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் இது மாதிரி செய்கிறது மூலமாக. இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/14/25 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளையும் முடிவுகளையும் எடுங்க. இன்கம் வருவதற்கான தேதிகளாக 1/25 நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக சந்திரனுக்குரிய 2/11/20/29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் குறிப்பாக, அதே போல் கடக ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது சுமாரான மாதம். உங்களுக்குமே வந்து நல்லதுங்கிறது நடக்கும். ஆனால் அதிக முதலீடு மட்டும் நீங்கள் அகலக்கால் மட்டும் வச்சிடக்கூடாது. அதற்கான காரணம் வந்து இந்த சூழ்நிலைங்கிறது வந்து பொருளாதார நெருக்கடியை விட்டு நம்ம இன்னும் முழுமையாக வெளியில் வந்துடலை. ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் அப்படிங்கிறது பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இது இருக்க போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக 1/2 இந்த தேதிகளில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கான இன்கம் வரக்கூடிய நாட்களாக 1/14/14 உங்களுக்கு இருக்கும். அடுத்தது குருவுக்குரிய 3/12/21/30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அதே போல் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயனடையலாம். இந்த தேதி அம்சத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லாம் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு. அதே போல் இதில் யார் எவ்வளோ முதலீடு போட்டிருக்காங்க, அந்த முதலீடுக்கு தகுந்த ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் அதனால் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வருமே ஒழிய மற்றபடி வியாபாரத்தில் அந்த ஒரு இழந்ததை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருப்பீங்க. அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த நெருக்கடியை விட்டு நம்ம இன்னும் முழுமையாக வெளியேறலன்னு சொன்ன உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது. அதனால் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய தேதிகளாக 3/14 இது தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகளாக வச்சுக்கோங்க. பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் அப்படிங்கிறது 21 உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான இன்கம் சோர்ஸ் வந்து அதாவது பொருளாதார வருவாய் வந்து
எக்ஸாக்டாக மூன்று வரக்கூடிய தேதியான இந்த மூன்றாம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் ராகு உங்கள் வீட்டில் எந்த ராசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த ராசியே நீங்கள் எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா ராகு நின்ற வீட்டோடைய தன்மையை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்காம் அது. ஸோ அந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த தொழில்துறை உங்களுக்கு இந்த ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக தான் இருக்கும். இது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மெர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய நிறுவனம் உங்களுக்கு உங்கள் கூட வந்து டைப் வச்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா நீங்களும் முன்னேறுவீங்க, அவர்களுடைய அந்த ஒரு தன்மையும் வந்து அடுத்த நிலைக்கு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பிரான்ச்சஸ் அவங்க காட்டுவாங்க, உங்களை பொறுத்த அளவுக்கு அதை நீங்கள் அந்த பிராண்ட் நேமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஆனால் இதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதிலையும் லாக் ஆகிடக்கூடாது இந்த பொருளாதார நெருக்கடி காலங்கிறதுனால. உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 1, 13, 14, 25 இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த தேதிகளில் அனுகூலமான விஷயங்கள்ங்கிறது நடக்கும். இதில் இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் பாக்கிகள் வசூலாகக்கூடாது. 14, 1 வரக்கூடிய தேதிகளில் உங்களுக்கு அது கிடைக்கப்பெறுவீர்கள். அடுத்ததாக 5, 14, 23 புதனுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும், அதே போல் புதனின் ராசி கட்டங்களான மிதுனம் மற்றும் கன்னி உங்களுக்கு இந்த ஏப்ரல் 2021 உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்கள் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லதாகவே தான் இருக்க போகுது. சூரியனுடைய அம்சத்தில் இருக்கு, உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய பணியாட்களின் மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, நீங்கள் ஒருத்தவங்களை ரொம்ப நம்பி இருந்திருப்பீங்க, அது அவர் மூலமாக உங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சின்ன ஒரு எரர் தான் வரும். அது பெருசாக பாதிக்காதனாலும் அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திடும். ஐயோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம மேற்கொண்டு முன்னேறுவது, இவங்களை தானே நம்பியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மற்றபடி ஒரு பெரிதாக எந்தவித ஒரு பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது 1 மற்றும் 14 தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான புதிய முயற்சிகள் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வந்து சேர்வது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அடுத்ததாக 6, 15, 24 சுக்கரனுக்குரிய இந்த தேதியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபன அதிபர்களுக்கும், அதே போல் சுக்கரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த வீட்டின் அதிபதிகளுக்கும், இந்த ராசி அதிபதித்துவம் கொண்டவர்களுக்கும் இந்த வியாபார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடைஞ்சல்கள் வராதுனாலும் சுமாரான ஒரு வகையில் தான் அது இருக்கும். ஏன்னா சுமாரான தன்மைன்னு நான் இங்கே சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது, ஆனால் பெரிய அளவுக்கு நீங்கள் நஷ்டமும் பட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அது வச்சிட்ருக்கும். குறிப்பாக வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகளில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய முயற்சிகளில் அந்த தேதிகளில் வைத்து கொள்ளும் பொழுது நீங்கள் பெரிதாக இதுலேயும் சிக்க மாட்டீங்க, தப்பிச்சிருவீங்க. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு புதிய முயற்சிகளாகட்டும் நல்ல முடிவுகளாகட்டும் இந்த தேதிகளை எடுங்க. இன்கம் சோர்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வரவேண்டிய ஒரு நிலுவைத் தொகைகள் வந்து சேர்வதெல்லாம் வந்து 1ஆம் தேதி, 3ஆம் தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கேதுவின் ஆதிக்கம் கொண்ட 7, 16, 25 தேதிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதே போல் கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ அந்த ராசியின் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் வியாபார ரீதியாக தொழில் ஸ்தாபன ரீதியாக இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற ஒரு மனநிலைங்கிறது வந்து நல்லபடியாகவே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும், அதிகப்படியான முதலீடுகளை செய்வதற்கான ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நடக்கும். அது வரக்கூடிய மாதங்களில் உங்களை சிக்கல்களில் மாட்டி விடுறோம். அதனால் பெரிய அளவிற்கு எந்த ஒரு பொருளாதாரத்திலையும் போய் முடக்கிறாதீங்க.
அது இந்த நெருக்கடி காலகட்டத்தில் அது வந்து உங்களை வந்து மேற்கொண்டும் சிரமத்துக்கு உள்ளாக்கி விட்டுரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும். பொருளாதார அபிவிருத்தி அல்லது வரக்கூடிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேர்வது 2ஆம் தேதிகளில் நடக்கும். இந்த தேதிகளை உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் முயற்சிகளை தூங்குங்க. அடுத்து சனியின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்பம் இந்த ராசி அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் ஸ்தாபனம் எப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இயங்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையாகவே இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் முக்கியமாக கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களுக்கு பொருளாதார உதவி வெளியிலிருந்து கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து அது இன்னும் வந்து பெரிதாக வளர்ச்சி பெறுவதற்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த மாதத்தை பொறுத்தவரை 1ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு மனதிற்கு இனிய நல்ல செய்திகள் வந்து சேருவதாக அது அமையும். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் அதே போல் செவ்வாயின் வீடுகளான மேஷராசி மற்றும் விருச்சிக ராசி இந்த ராசி கட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த தொழில் ஸ்தாபன வாய்ப்புங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. உங்களுடைய முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொண்டு வளர்ச்சி பாதையில் செல்லணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த பொருளாதார தடை இந்த ஒரு நெருக்கடி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கிடும். எல்லாமே டெம்பரரியாக மறுபடியும் வந்து ஒரு 2வது அலை லாக்டவுன் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் சந்தித்து கொண்டு இருந்தாலும் இதெல்லாமே மறுபடியும் நீங்கி மறுபடியும் ஒரு ஃப்ளரிஷிங்கான ஒரு காலகட்டத்துக்குள்ளார போவோம். அதனால் அதற்கான திட்டமிடுதல்களை நீங்கள் வந்து இப்போவே செய்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய மனத்தெளிவுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் வருங்காலங்களில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நான் சொல்லியிருக்கேன். இதில் பிரத்யேக குறிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வியாபார ஸ்தலத்தின் பெயர், உங்களுடைய அதுக்கு ப்ரொப்ரைட்டராக இருந்தால் உங்களுடைய ஒருத்தருடைய பெயர், பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஸோடைய பெயரையும் இனிஷியலோட போட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. டைப் பண்ணி உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் வந்து வழங்குறேன். இதற்கு நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட சேர்த்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச குறிப்புகளை நான் பதிவு பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேன். நன்றி.